தனக்குத்தானே தாலியை கட்டிக்கிட்டு என்ன ஏமாத்துறான் அந்த நாய வெட்டாம விட மாட்டேன். என்னது விடுறீ? என்ன போறீங்க? என்னங்க என்னடா அது? எங்க போய் மலையில நினைஞ்சிட்டு வர்ற? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? என்ன எதுக்கு தேடின? என்னப்பா அது, மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் இல்லையா? மனசுல சாந்தி இல்லாதவனுக்கு சாந்தி முகூர்த்தம் எதுக்குமா? என்னப்பா ஏன் ஒரு மாதிரிய பேசுற? பின்ன என்னமா நடக்காத கல்யாணத்துக்கு சாந்தி முகூர்த்தம்னா எப்படிமா? என்னது நடக்காத கல்யாணமா? ஆமாமா, இது பொய் கல்யாணம். இதுக்கு முதல் இரவு நடக்கிறது தப்பு. நான் தான் தாலி வெட்டினேன்னு அன்னைக்கு கோயில்ல சொன்னியப்பா. அதுவும் பொய் தாம்மா. தன்னை வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கிற பயத்துல தனக்கு தானே தாலியை கட்டிட்டு நம்மள நம்பி வந்துட்டார். முத்து என்னப்பா சொல்ற? ஆமாமா, அன்னைக்கு அவ கோயில சொன்னது பொய்ன்னு நான் சொல்லியிருந்த அவங்க எது என்ன இருக்கும்? வீராசாமி அவளை கண்டன் துண்ணமா வெட்டியிருப்பான். அவளை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். அது தப்பாமா? இல்ல தப்பே இல்ல. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை காட்ட வேண்டிய இறக்கம் கூட நான் காட்டல. ஆனா என் பிள்ளை ராசா, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குடா. ஏம்பா அந்த பொய் தாலிய உண்மையாக்கிடலாம். இப்பவே நம்ம வீட்டுல வச்சு தாலியை கட்டிடு. வேணாமா, அது தப்பு. வீராசாமிக்கு நான் கனவுல கூட தீங்கு நினைச்சது இல்லையே. அவளை பார்க்கவே பாவமா இருக்கும். இந்த கழுவையால அவன் தலை குனிஞ்சு நிக்கிறான். கடவுளே, இங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் இப்படி ஒரு ஆசையை வளர்த்த நீ தெரியல. அம்மா, நான் இப்பவே வீராசாமி கிட்ட போய் நடந்த உண்மையை சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, வீராசாமியா எங்களை மன்னிச்சு என்னைக்கு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறானோ அன்னைக்குதான் எங்க கல்யாணம். நான் போயிட்டுறேன். உங்களுக்கு உங்க சிநேகிதம் பெருசுன்னா எனக்கு வாழ்க்கைதான் பெருசு. மனசுல உங்களை கோயில் கட்டி வச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட வாழ என்னால முடியாதுங்க. இது பாருங்க, இப்ப மட்டும் நீங்க எங்க அண்ணனை பார்க்க போறீங்கன்னா திரும்பி வரப்ப என் பொண்ணத்தை தான் பார்க்க முடியும். ஏன் மீனா புரியாம பேசுறேன்? உன்னை விட உங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு அவன் சம்மதிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்துருவோம். எனக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற. குடிக்காதனா குடிகாரன் ஆயிடுறேன். என்ன பகல்ல கண்ட கனவு பலிக்காதல்ல? உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா, நடந்தத பகல் கனவா நினைக்கிற அந்த மனவலிமா உனக்கு தாண்டா வரும். அது பகல் கனவு தாண்டா, அது பகல் கனவு தான். பலிக்காதரா? பலிக்கவே பலிக்காதரா? அது பகல் கனவு தாண்டா. தேவ வீராசாமி, நான் என்னென்னமோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன்டா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. பெத்தவங்க கூட பிறந்தவங்க பிள்ளைங்க காட்டுற பாசம் ரத்த பாசம், பொண்டாட்டி காட்டுற அன்பு காதல் பாசம். ஆனா ரத்த பாசம் காதல் பாசத்தை விட நண்பன் காட்டுற பாசம் தான் உண்மையான பாசம். எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே, அதை நான் இப்பத்தாண்டா உணர்ந்துகிட்டேன். இப்பத்தாண்டா உணர்ந்துகிட்டேன். ஒப்படைக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதி. பட்ட பகல்ல இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு போறானே,
இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? இப்படி கூட்டமா இருந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தா என் பிள்ளை பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பானா? அம்மா என்னாச்சு? என்ன அடிச்சு போட்டுட்டு குமார் மீனாவ தூக்கிட்டு போயிட்டான்? குமாரோட ஆளுங்க உங்க தங்கச்சி தூக்கிட்டு கடலுக்குள்ள போயிட்டாங்க. கரையில எந்த படமுமே இல்ல. என்ன கட்டிக்கிறப்ப எதுக்கு புடவை கட்டி யோசிக்கிறியா? அதுவும் நியாயம் தான். புறம்போக்கு இடம் தானே, வீடு கட்டலான்னு பார்த்தேன். ஆனா இது பட்டா போட்ட இடம்னு நிரூபிச்ச பார் முத்து. நீ பெரிய ஆளு பா. ஐயோ முத்து நான் இல்லைங்க, பேர் மாத்தி அங்க இருக்கு. என்னாச்சு குமார்? என்ன ஆச்சா முத்து? நீ அன்பா தொட்ட இல்ல, அதனுடைய விளைவு. தாலி கட்டியாச்சா? இன்னும் இல்லண்ணே. இன்னும் கட்டலையா? கட்டு 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 கட்டிமா அடிங்கடா டேய்!